Hi, hello and welcome you all to Madras Teresa Learning Centre. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஃபர்டிலிட்டின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற பிரச்சனை இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ல நிறைய பேர்களுக்கு வந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகவும் இரு பாலினத்திற்குமே வந்து இது ஒரு ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டி வந்து 10 in 7 பெண்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஆண்களில் கூட முன்னைய தலைமுறையை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து ஸ்பேர்மோட மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் ஸ்பேர்மோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது, கவுண்ட் கம்மியாக இருக்குது, டிரெக்ஷன்லேயே பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்குது. ஏன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு வர ஆரம்பிச்சுது அப்படின்னா, முக்கியமான முதல் காரணம் பார்த்திங்கன்னா டியூமர்ஸ், அவங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்ட், கொனாட்ஸ், அந்த மாதிரி இனப்பெருக்கம் சார்ந்த உறுப்புகளில் வந்து கட்டிகள் உருவாகிறது வந்து ஒரு முக்கியமான காரணம். அண்ட் ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து மியூட்டேட் ஆகிடுது. ஒரு பரிணாம வளர்ச்சியில் திடீர் மாற்றத்தை சந்தித்து அந்த ஜீன் வந்து தனக்கான வேலையை செய்யாமல் அவங்களுக்கு எதிர்ப்பதமான வேலைகளை செய்ய துவங்கிறதும் ஒரு காரணம். ஓகேங்களா, ஃபெலோபியன் டியூபும் சர்விக்ஸும் ஒழுங்கான ஒரு உருவ அமைப்பில் இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன், போதுமான அளவுக்கு அவங்க சத்தான ஆகாரங்களை அவங்களுடைய இளமை வயதில் சாப்பிட்றத தவிர்த்துட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு, கெரியர், ஜாப், ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற காரணங்கள் பார்த்தீங்கன்னா வயதாகிட்டே போயிட்டு லேட் மேரேஜஸும் ஒரு காரணம், ஏஜிங். ஓகே, அண்ட் நிறைய டொபாக்கோ, ஆல்கஹால், மரிஜுவானா, டாக்ஸின்ஸ், ஆனால் விஷத்தன்மையான பொருட்கள் இதெல்லாம் நிறைய கன்சியூம் பண்ணுறதும் அவங்களுடைய கருத்தரித்தல் நேரத்தை வந்து தள்ளி போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பெல்விக் ரீஜியனில், அந்த இடுப்பெலும்பு ரீஜியனில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அது ஒரு காரணம். அண்ட் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இரத்த கட்டுகள், ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ், கர்ப்பப்பையோட அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எண்டோமெட்ரியோசிஸ், எனரோக்சியா அப்படின்னு சொல்லி ஒரு டிசார்டர் இருக்குது பெண்களுக்கு குறிப்பாக. இது இருக்குமா என்னென்னா வந்து நம்ம நிறைய சாப்பிட்ணும்னு அவங்களுக்கு தோணும், பட் இருந்தாலும் சாப்பிட்டா வெயிட் போடுறோம் அப்படின்ற காரணத்தினால சரியாக சாப்பிட மாட்டாங்க, அது வந்து எனரோக்சியான்னு சொல்லுவாங்க. அண்ட் மேலே பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணுற கல்ச்சர் இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு, குறிப்பாக மென்னுக்கிட்ட. ஸோ டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுனால ஸ்க்ராட்டமோட அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மேலோட டெஸ்டிஸ் வந்து பாடியோட அப்டாமினல் கேவிட்டிலேருந்து தனியாக தான் ஸ்க்ராட்டம் இருக்கும், பிகாஸ் பாடி டெம்பரேச்சரை விட அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகணும், அப்போ தான் வந்து எஃபெக்டிவ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கும். பட் இந்த டைட் கிளாத்திங்கில் இது ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸும் ஓவரியும் சின்ன வயசுலேயே ஒழுங்காக டெவலப் ஆகாதது ஒரு காரணம், அண்டர் டெவலப்டு டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. அண்ட் டெஸ்டிஸ் வந்து அன்டிசெண்டட்னும் ரைட் கரெக்டான பொசிஷனில் இருக்காது, அப்படி இல்லைன்னா ஸ்க்ராட்டமில் உடம்புகள் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், லைக் வீங்கி இருக்கும் அந்த வெயின்ஸ், அந்த மாதிரியான காரணம். அண்ட் ஸ்பெர்ம்க்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி டெவலப் ஆகிறது, ஒரு விமனோட எக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பெர்மை பார்க்கும்போது அதை ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக நினச்சி அதை ஒரு அதுக்கு எதிரான ஆன்டிபாடியை உருவாக்கி அதை அழிச்சிரும். அப்படி இல்லைன்னா சில ஆண்களுக்கு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஓன் செல்ஸே வந்து அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து ஃபாரின் பார்ட்டிக்கல் நினச்சி ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கிரியேட் பண்ணி அந்த ஸ்பெர்மை செத்துப்போன செல்லாம் மாற்றிடும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய இருக்குது. இதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி நிறையவே வளர்ந்துருச்சு, நிறைய புது புது டெக்னிக்ஸ் வந்துருச்சு. அந்த டெக்னிக்ஸில் ஒரு சில டெக்னிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதுக்கப்புறமா ஜிஃப்ட், ஐயூடி, கிஃப்ட், ஐசிஎஸ்ஐ, சரோகசி, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் மொதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஐயூஐ, மென்கிட்ட தான் பிரச்சனை. ஓகேங்களா, ஆண்கள் கிட்ட தான் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை அப்படின்னா நம்ம தைரியமாக ஐயூஐ போகலாம். ஆண்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கும், ஒன்று ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும், இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டாக இருந்தும் மொட்டிலிட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய ஓவரியை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிமுலேட் பண்ணிடணும். ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அந்த வெஜைனா வழியாக கேத்தீட்டர் டியூப் மூலியமாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு மென்னோட ஹெல்தி மென்னோட ஸ்பெர்மை வந்து அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும். மேபி அந்த மென்னோட ஸ்பெர்மையே கூட எடுத்து இன்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை டோனார் ஸ்பெர்மையும் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐவிஎஃப் எல்லாருக்குமே ரொம்பவே பாப்புலராக தெரிஞ்ச ஒரு விஷயம், டெஸ்ட் டியூப் பேபிஸ், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன்விட்ரோ அப்படின்னா உடம்புக்கு வெளியில், அவுட்சைடு த பாடி, ஒரு எக்கை வந்து எயிட் செல் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அதை ஒரு விமனோட உடம்புக்குள்ள நம்ம செலுத்த போகிறோம். ஸோ பாதி வந்து அதோட வளர்ச்சி வந்து உடம்புக்கு வெளியவே நடந்துடும், புரியுதுங்களா. ஸோ ஒன் ஆர் மோர் ஃபர்டிலைஸ் செக்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட முட்டைகளை வந்து அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தணும். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட முட்டைகளை செலுத்துறதுனால 2 முட்டை 3 முட்டை கூட உயிராக மாறிடலாம். ஸோ அதனால ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ் எல்லாம் பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஐவிஎஃப்ல அதிகமாக இருக்கும். ரிமைனிங் எக்கை வந்து
அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க ஃப்யூச்சரில். ஒருவேளை வந்து ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா செகண்ட் ட்ரையல் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. ஸ்டிமுலேட் பண்ணி எக் வரும் இல்லையா, அந்த எக்கை ரீட்ரைவ் பண்ணி வெளியில் எடுக்கணும். எப்படி எக்கை வெளியே எடுப்பாங்க, ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி வெளியே எடுப்பாங்க ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு. அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு 34-37 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் எக்கை ரீட்ரைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் நடக்க விடுவாங்க, இதெல்லாம் அவுட் சைட் த பாடி. அப்புறம் எம்பிரியோவை கல்ச்சர் பண்ணி அந்த எம்பிரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா. மீன் டைம் ஸ்பெர்ம் ப்ரிப்பேர் பண்ணி அதை எக்ஸ் கிட்ட கொண்டு வருவாங்க. அந்த ஸ்பெர்ம் வந்து 10,000-100,000 கவுண்ட் இருக்கணும் அந்த ஸ்பெர்ம் ஓகேங்களா, அது மொட்டைல் ஸ்பெர்ம்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஃபியூஸ் பண்ணும்போது ஒரு 8 மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு பிளாஸ்டோமியர் ஃபார்ம் ஆகும். அதை யூட்ரஸ் கிட்ட கொண்டு போய் யூட்ரஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. யூட்ரஸில் இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அது ஐவிஎஃப். அதுவே அதை ஃபெலோப்பியன் டியூப்ல இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது லேப்ரோஸ்கோபி மூலமா ஃபெலோப்பியன் டியூப்லேயே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அது ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யூட்ரஸ்க்கு நேச்சுரலாக போயிடும். இங்கே யூட்ரஸில் டைரெக்டாக பண்ணுறது, இங்கே ஃபெலோப்பியன் டியூப் மூலமா அதுக்கப்புறம் அது யூட்ரஸ்க்கு போகும். இது வந்து ஜிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க, ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். அண்ட் கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஓவமியும் ஸ்பெர்மியும், இது மேல் கேமெட் இது ஃபீமேல் கேமெட், இது ரெண்டையும் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சிருவாங்க. எக்கையும் ஸ்பெர்மியும் கொண்டு போய் இங்கே வச்சிருவாங்க. வச்ச உடனே அது ஜைகோட்டா ஃபார்ம் ஆகி அப்படியே ட்ராவல் ஆகி யூட்ரஸ்க்கு போய் புதைக்கப்படும். இது வந்து கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ICSI. ஸோ இன்ட்ரா சைட்டோஸ்பிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெர்மை கரெக்டாக எக்கோடைய ஃபோக்கல் பாயிண்ட், அதாவது எக்குக்குன்னு பேக்ரவுண்டில் சைட்டோபிளாசம் இருக்குல்ல அந்த ஃபோக்கல் பாயிண்டில் கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. 75-85% வரைக்கும் இதுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் 8-cell பிளாஸ்டோமியர் ஃபார்ம் ஆகும், அது யூட்ரஸ்க்குள்ள கொண்டு விடுறது, இதெல்லாம் வந்து நார்மல் விஷயம். பட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு ஸ்பெர்மை கரெக்டாக எக்கோட ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதா வந்து இந்த டெக்னாலஜியோட மெயின் கோர் கான்செப்ட். இது எதுவுமே இல்லை அப்படின்னா சரோகசி, வாடகைத்தாய். யாருன்னு தெரியாத ஒரு ஆணினுடைய விந்தணுக்களை சுமந்து ஒரு பெண் வந்து அந்த ஆணுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே டீட்டெயில்ஸ் தெரியாது, யார் அம்மான்றது அந்த ஆணுக்கு தெரியாது, யாருடைய விந்தணுக்கள்ன்றது அந்த பெண்ணுக்கும் தெரியாது. அண்ட் குழந்தை பிறந்து கொடுத்ததுக்கப்புறமா அவங்க கொடுத்துடணும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க, எந்த விதத்துலையும் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டாட மாட்டாங்க, புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, அதோட டைப்ஸ்லாம் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமான தகவல் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேர்னிங் டுடே ஃபார் எ பெட்டர் டுமாரோ.